நான் கடவுள் இல்லை அப்படின்னு ஒரு படம் இப்போ நாங்கள் எல்லாரும் பார்த்தோம். ஓ, வித்தியாசமான ஒரு சப்ஜெக்ட். நான் கடவுள்னு ஒரு படம் பார்த்துருக்கோம், அதில் எல்லாமே அது நீங்களும் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, அதை பற்றி பேச வேண்டாம். இது வந்து நான் கடவுள் இல்லைன்னு சொன்னோன்னே ஏதோ ஒரு ஆன்டி சென்டிமெண்ட் மாதிரி ஃபீல் ஆகி தான் நான் உள்ளே வந்தேன். இதுதான் இல்லை, ஆனால் இதுனா அன்பே சிவம் அப்படின்ற மாதிரி இருந்தது இல்லை. ஸோ அந்த மாதிரி எல்லோரும் கடவுள், நான் கடவுள் இல்லைன்னு சொன்னால் ஏதோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சார் கூப்பிட்ட உடனே ஒரு ஆர்வத்தோடு வந்து பார்த்தேன். டு பி ஃப்ராங்க், வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எனக்கு ஒரு ஜானர் ஒரு சம்திங் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருந்தது. ஆனால் செகண்ட் ஆஃப் வந்து எனக்கு ரொம்ப ஒரு க்யூரியாசிட்டியில் அப்படியே சென்டரில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் க்ரியேட் ஆச்சு. ஒரு வித்தியாசமான சப்ஜெக்ட் இது. வந்து நான் கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு வந்து அந்த டைட்டிலுக்கு வந்து ஒரு அருமையான சப்ஜெக்ட் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி இருக்கிற அந்த லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி, லேட்டஸ்ட்டு இதெல்லாம் டெக்னாலஜிக்கு அப்டேட் ஆகி ஒரு படம் பண்ணியிருக்காரு சார். எவ்வளோ படங்கள் பண்ணிட்டாரு, இருந்தாலும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காரு தன்னைத்தானே. ஸோ இந்த படம் வந்து டெஃபினட்டாக எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். அதில் சமுத்திரக்கனி வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு சொல்லாமல் இல்லை, ஒரு கேரக்டர் ரோல் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்ஷனும் சரி, எமோஷனும் சரி, அந்த சென்டிமெண்ட் சீன்ஸும் சரி, எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது வந்து ஷார்ட் சீனை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த முதல் படம் படம் பண்ணியிருக்காங்க. நான் தான் இதான் அவங்க படம் முதல் படம் நான் பார்க்குறேன். ஃபைட்டுன்னா அருமையாக ஃபைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்டர்வியூவில் கூட கேட்டேன், என்னென்ன நிறைய அதுக்காக ட்ரைனிங் எல்லாம் எடுத்திருக்காங்களாம். ஸோ அவர் சரவணன் வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு டெரர் வில்லனாக இருக்கார். ஸோ அது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒருத்தர் பேர் எனக்கு சில பேரெல்லாம் தெரியல, பட் ரொம்ப பொதுவாக வந்து இது வந்து ஒரு எல்லாமே இருக்கிற ஒரு சப்ஜெக்ட், தட் இஸ் சென்டிமெண்ட், ஆக்ஷன், எமோஷன்ஸ், ட்ராமா. அந்த இது எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கேரி ஓவர் ஆகிருக்கு. நான் எதிர்பார்க்கல சார்கிட்ட வந்து இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு த ஹோல் டீம்.